الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. قال النبي صلى الله عليه وسلم: إذا مات الإنسان ينقطع عنه عمله إلا من ثلاثة، إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாமென்னும் ஏற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 23ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வக்ஃபு பற்றிய சட்டங்கள். பொதுவாக வக்ஃபு என்பது ஒரு தர்மம். தர்மத்திலேயும் சதக்கத்தை ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய, தொடர்படியாக நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு தர்மம். சில தர்மங்கள் உடனடியாக முடிந்து போகும். ஒருவருக்கு உணவளித்தோம், அவர் சாப்பிட்டு முடித்தார், அந்த நன்மை அதோடு முடிந்து விடுகிறது, பிறகு அது தொடர்வதில்லை. ஆனால் சதக்கத்தில் ஜாரியா என்கிற இந்த தர்மம் இருக்கிறதே, இது நிரந்தரமாக தொடர்படியாக வரக்கூடிய ஒரு தர்மம். பொதுவாக சதக்கா என்கிற தர்மத்தை பற்றி பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா வலியுறுத்துவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். இதனுடைய மேன்மையை தெரிந்து கொள்வதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு ஹதீஸை: மர்ர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ரஜுலின் முத்தஅல்லிகின் பி இஸ்தாரில் காபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மாநகரில் இருக்கிற போது ஒரு மனிதர் காபாவுடைய திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு, அஸ்அலுக பி ஹுர்மத்தி ஹாதல் பைத் அன் தஃஃபிர லி, யா அல்லாஹ், இந்த புனிதமான காபத்துல்லாவின் கண்ணியத்தை கொண்டு, கண்ணியத்தை தவசுல் வைத்து, வசீலாவாக வைத்து, நீ என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த காபாவினுடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று அவர் கேட்கிறார். ஃபகால் லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: யா அபுதல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, சல் பி ஹுர்மத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டே நீ அல்லாஹ்விடத்தில் கேள். காரணம், ஃபைன் ஹுர்மத்தல் முஃமின் அஅலமு இன்தல்லாஹி மின் ஹுர்மத்தி ஹாதல் பைத், ஈமான் கொண்ட ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இந்த பைத்துல்லா என்கிற காபத்துல்லாவின் கண்ணியத்தை விட உயர்ந்தது. காபத்துல்லாவின் கண்ணியத்தை விட ஒரு உண்மையான முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது. எனவே நீ உன்னுடைய பொருட்டால், யா அல்லாஹ், என்னுடைய கண்ணியத்தின் பேரில் எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்றே கேள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னார்: யா ரசூலல்லாஹ், இன்னலி தம்பன் அலீமன். இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க என்னமோ என்ன பெரிய ஆள் நினைச்சு வச்சிருக்கீங்க, பெரிய சாலிகான மனுஷன் நினைச்சு வச்சிருக்கீங்க, அதனால நீங்க என்னுடைய குருமத்தை கொண்டு, என்னுடைய கண்ணியத்தை கொண்டு கேட்க சொல்றீங்க. உண்மையிலே என்னை பத்தி தெரிஞ்சீங்கன்னு அப்படி சொல்ல மாட்டீங்க. நான் ரொம்ப பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன்,
நான் மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மம்மா தம்புக்க, என்னப்பா நீ அப்படி என்ன பாவம் செஞ்சிட்ட? இன்னலி மாலன் கசீரன், எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரொம்ப பொருளை தந்திருக்கிறான், பணங்காசுகளை தந்திருக்கிறான். மாஷியத்தி கசீரத்துல், கால்நடைகளும் ஆடுகளும் எனக்கு ரொம்ப இருக்கு. வைன்ன ஹுயலி கசீரத்துல், குதிரைகளும் அதிகமாக இருக்கிறது. வலாக்கின் ரஜுலைதா சாலனி ஷைஅம் மின் மாலி, ஆனால் யாராவது ஒருவர் என்னிடத்தில் வந்து யாசகம் கேட்டால், ஃபகஅன்ன ஷுகலத்தம் மின்னார் தஹ்ருஜு மின் வஜ்ஹி, என்னுடைய முகத்திலிருந்து நெருப்பு கங்குகள் தெரிக்க ஆரம்பித்து விடுகிறது. யாராவது என்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு கோபம் வந்துடுது. இத்தனைக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், எனக்கு பொருள் செல்வமும் தந்திருக்கிறான், எல்லா கால்நடை செல்வங்களும் தந்திருக்கிறான், எல்லா செல்வங்களும் என்கிட்ட இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்தும் யாராவது ஒருத்தர் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலே எனக்கு நெருப்பு கங்கு பறக்குது, அந்த அளவுக்கு கோபம் வருது, கொடுக்கறதுக்கு மனசு வர்றதில்லை. இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த மனிதனை பார்த்து உண்மையான மூமின் இந்த பைத்துல்லாவை விட, இந்த ஹரமை விட, இந்த காபாவை விட அல்லாஹ்விடத்தில் உயர்வானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அதே நபி இப்போது சொன்னார்கள், தனஹ அன்னி யா ஃபாசிக், அட பாவியே, என்னை விட்டு தூர விலகிப்போ. லா தஹ்ரிக்னி பினாரிக், உன்னுடைய நெருப்பால் நீ என்னையும் கரித்து விடாதே. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, லவ் சும்த அல்ஃபா ஆமீன், நீ ஆயிரம் வருடங்கள் நோன்பிருந்தாலும், வசல்லைத்த அல்ஃபா ஆமீன், ஆயிரம் வருடங்கள் நீ தொழுதாலும், சும்ம முத்த, பிறகு நீ மரணித்தாலும், முத்த லஈமா, நீ அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனாகவே இறந்து போவாய். கண்ணியம் இவ்வளவு உயர்ந்தது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு பஹீல், நான் ஒரு கஞ்சன், எனக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளில் இருந்து சதக்கா செய்வதற்கு மனமில்லை என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீ ஆயிரம் வருடம் தொழுதாலும் சரி, ஆயிரம் வருடங்கள் நோன்பு வைத்தாலும் சரி, சதக்கா செய்யாத வரைக்கும் நீ சொர்க்கத்தில் புக முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒருவன் இருந்தான், அவனுக்கு பெயர் மல்ஊன், சபிக்கப்பட்டவன் என்றுதான் பெயரே. ஏன் அவனுக்கு இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா, தர்மம்னாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, தர்மமே செய்ய மாட்டான். எனவே அவனை எல்லாருமே அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன் இவன் என்கிற ரீதியில் மல்ஊன் என்ற பெயரிலேயே அழைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மல்ஊனிடத்திலே ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்தில் போருக்காக போகக்கூடிய ஒருவர் மல்ஊனிடத்தில் வந்து, நீ ரொம்ப கருவி எல்லாம் வச்சிருக்கிற, போர் கருவிகள்லாம் வாள் வச்சிருக்கிற, கேடயம் வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, உன் வீட்டில் உட்காந்து சும்மா தூங்கிட்டு தான் இருக்குது, நான் போருக்காக போறேன், எனக்கு ஒரே ஒரு வாளை மட்டும் கொடு, நான் உன் பேரை சொல்லி நான் போய் ஜிஹாதில் கலந்துக்கிறேன் என்று அந்த சபிக்கப்பட்ட மல்ஊனிடத்தில் வந்து கேட்டார். அதுக்கு வழமை போல் அந்த மல்ஊன் தரமாட்டேன்னு சொல்லிட்டார், எப்பவுமே கொடுக்க மாட்டார், இப்பவும் கொடுக்கல, தரமாட்டேன்னு சொல்லிட்டார். இவர் திரும்பி வர்றார், திரும்ப போன வரை இவருக்கு என்ன மனசு மாறிச்சோ தெரியல, திரும்ப கூப்பிட்டு, சரி சும்மா தானே வீணா கிடக்குது, வாழை தானே கேட்கிறேன், சரி கொண்டு போ அப்படின்னு இருந்த வாழை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார். இவர் அந்த வாழை வாங்கிட்டு போறார், போருக்காக கிளம்பி போனார். இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாக்குறாங்க, பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க, யார்கிட்ட இந்த வாழ் வாங்கிட்டு வர்றீங்கன்னு கேட்டாங்க. இப்படி மல்ஊன் இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு, அவரா அந்த மனுஷனா கொடுத்தான், பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப ஈசா நபியோட ஒரு மிகப்பெரிய ஆபித், ஒரு வணக்கசாலி, எப்போதும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே திளைக்கிருக்கக்கூடிய ஒரு ஆபித், அவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் போகும்போது மல்ஊன் வழியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான் வீட்டு வாசல்ல. இப்ப நேர மல்ஊன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஓடி வந்தான். ஈசாவே, தெரியுமா உங்களுக்கு கதை, நான் ஒரு வாளை கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படின்னு அதை சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி காட்டினான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால உடனடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வகை ஒன்றை அறிவிக்கிறான், ஈசாவே நீங்க அறிவிச்சிருங்க அவன் சொர்க்கவாதி அப்படின்னு. கூட இருந்த இந்த ஆபித் இருக்கிறாரு, இவருக்கு தாங்க முடியல, என்னடா இவன் இவ்வளவு பெரிய மோசக்கார பையன், இவனை போய் சொர்க்கவாதி அப்படின்னா
அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நினைச்சா என்ன செஞ்சாரு, இப்ப கூட இவருடைய மனசு மாறல, மலுவனை பார்த்து ஏய் விரண்டு போனி ஒதுங்கிப்போ, நீ பயங்கரமான கஞ்சப்பைய, என் பக்கத்துல கூட வராத, உன் கஞ்சத்தனை எனக்கு ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் விரட்டுறதுலே குறியா இருந்தார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்சு சொல்றான், இந்த ஆபித் இந்த வணக்கசாலி இருக்கிறாரே அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, இந்த வணக்கத்தினால இவர் செஞ்ச வணக்கத்துக்காக இவரும் சொர்க்கத்துக்கு போவார், சொர்க்கத்துல அவருடைய ஃப்ரெண்டா இருக்க போறவர் இந்த மல்ஊன் தான், இவர் தான் அவருக்கு ஃப்ரெண்டா இருக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகி போச்சு கோவம். இந்த பைய பக்கத்துல கூட வரக்கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், இவன் தான் சொர்க்கத்துல எனக்கு கூட்டாளியா, தேவையில்லை அப்படின்னு அவர் கோபத்துல, இவன் தான் என் கூட சொர்க்கத்துல நண்பனா இருப்பான் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த சொர்க்கமே வேணான்னு அல்லாஹ் மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹியின் மூலம் அறிவிச்சு கொடுத்தான், மூசாவே நான் ஒரு இபாதை, நான் ஒரு அடியானை ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்ட ஒருத்தனை இவர் மறுத்துட்டார். எப்ப இவர் அப்படி மறுப்புக்கு உள்ளானாரோ நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவருக்குண்டான சொர்க்கம், இவர் இவ்வளவு காலம் எவ்வளவு இபாதத்துகள் செய்தாரோ, எவ்வளவு வணக்கம் சுரிந்தாரோ, இவருக்கு என்ன சொர்க்கத்தை நான் முடிவு செய்திருந்தேனோ அந்த சொர்க்கத்தை அப்படியே இவருக்கு மாத்தி கொடுக்க போறேன். இப்ப இவர் என்னுடைய சொல்லை ஏத்துக்கல, நான் ஒரு கட்டளை இட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போ, இவர் தான் நண்பரா இருப்பார், ஆனா என்னுடைய சொல்ல மீறி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார், இதுக்கப்புறம் நான் கொடுக்க தயார் இல்ல, அவனுக்கு என்ன நரகத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தேனோ அந்த மல்ஊனுக்கு, இவ்வளவு நாள் ஒண்ணுமே கொடுக்கலையே, அவனுக்காக என்ன நரகத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தேனோ அந்த நரகத்தை இவனுக்கு கொடுத்துடுறேன், மாத்திட்டேன்னு சொல்லிடுங்க என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக இந்த தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய தலையை மட்டுமல்ல நரகத்திலிருந்தும் அவனை பாதுகாக்கும், நரகத்திலிருந்து அவனை சொர்க்கத்துக்கு மாற்றக்கூடிய பவர் அந்த சக்தி இந்த தர்மத்துக்கு இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்போது தர்மத்தினுடைய ஏராளமான வகைகள் இருந்தாலும் இதுல குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற பிரபலமான அந்த ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் இறந்து போனால் மூன்று விஷயங்கள் மட்டுமே அவன் விட்டு போகிறான், மற்றபடி அவன் எதையும் எடுத்து போவதில்லை கொண்டு போவதில்லை. ஒன்று அவனுடைய சதக்கத்தை ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தர தர்மம், இன்னொன்று அவன் சிலருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் அந்த கல்வியை கொண்டு அவர்கள் அமல் செய்கிறார்கள் என்றால் அந்த அமலின் கூலி இறந்த பிறகும் இவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும், இன்னொன்று வலதுன் சாலிஹுன் எது உலகு இவருக்காக துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தை. இந்த சதக்கத்தை ஜாரியா நிரந்தரமான தர்மம் என்பதுதான் பொதுவாக இக்காலத்தில் இது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு குறைந்து போயிருக்கிறது. முற்காலத்தை பொறுத்தவரை முன்னாடி எல்லாம் பல பள்ளிகள் இன்று இருப்பது, பல பள்ளிகள் கட்டப்பட்டிருப்பது எல்லாமே வக்ஃபுடைய சொத்துக்கள். அரசாங்க ரீதியாக இதனை நாம் கொஞ்சம் லேசாக ஆய்வு செய்து பார்க்கிற போது இப்போது இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை மட்டும், யாரெல்லாம் புடுங்கிட்டு போனாங்களோ அதெல்லாம் இல்லாம, யாரெல்லாம் கபலீகரம் செஞ்சிட்டாங்களோ அதெல்லாம் இல்லாம, இப்போ கைவசம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கைவசம் இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்களை மட்டும் விற்றால் ஒரு முஸ்லீம் கூட ஏழையா இருக்க மாட்டானா, அவ்வளவு வக்ஃபுடைய சொத்துக்கள் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு முற்காலத்தில் இருந்தவங்க வக்ஃபு செஞ்சாங்க, சதக்கத்தை ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான தர்மத்திற்கு ஆசைப்பட்டாங்க. இஸ்லாத்தில் முதன் முதலாக வக்ஃபு செய்த மிகப்பெரிய புண்ணியம் பாக்கியம் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சார்ந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், புகாரி முஸ்லீம் போன்ற அனைத்து கிரந்தங்களிலேயும் பதியப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அசாப உமர் அருதம் பி ஹைபர், ஹைபருடைய யுத்தத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போயிருந்தாங்க. அந்த யுத்தம் முடிந்த பிறகு ஹைபருடைய கனிமத்து பொருட்கள் வந்தது, அந்த கனிமத் பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் போர்ல கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க. அப்படி பிரிச்சு கொடுக்கும் போது என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு பூமி, இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைச்சது, உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. ஃபதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தமரஹு ஃபிஹா, இந்த விஷயத்துல இந்த பூமியை என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. வந்து ஃபகால யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து அர்தம் பி ஹைபர் லம் அஸப் மாலன் கத்து ஹுவ அன்ஃபஸு இந்தி மின்ஹு, இதையும் சொல்லியே காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ் இதுவரைக்கும் எனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கோ, எனக்கு என்ன பெருமானம் உண்டான இடங்கள் பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் விட இப்ப நீங்க ஹைபர்ல தந்திருக்கிறீங்களே இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம்,
ரொம்ப மெயினான இடத்துல இருக்கு, நல்ல வருவாய் உள்ள ஒரு இடமாக தெரியுது. என்கிட்ட இருக்கிறதுல ஒரு நல்ல பொருள் இருக்குன்னா இப்ப இந்த இடம் தான், வேற எந்த இடமும் இல்லை. என்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் இதை விட ரொம்ப ரொம்ப சீப்பானது தானே தவிர, இது மட்டுமே ரொம்ப உயர்தரமான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இப்ப நான் அந்த இடத்தை என்ன செய்யணும்? இது ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னா அல்லாஹ் லஷானஹு வதஆலா சொல்வான், லன் தனால் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவு செய்யாதவரை முஃமினாக முடியாது. அதனாலதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் வந்த உடனேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு இந்த ஆயத் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது என்று சொல்லிக்கொள்ள பைரஹா என்கிற ஒரு தோட்டம் இருக்கிறது, எனக்கு இருக்கிற பொருட்கள்லேயே இதுதான் ரொம்ப எனக்கு பிடித்தமான பொருள் பைரஹா என்கிற தோட்டம். இந்த பைரஹா என்கிற தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீ விரும்பக்கூடியதை கொடுன்னு, அதனால நான் இதை கொடுக்க விரும்புறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு கொடுக்க போறீங்க? நீங்க யாருக்கு கொடுக்க சொல்றீங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன். நீ யாருக்கோ கொடுக்கறதை விட உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடு, எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் இருக்கிற இடங்களிலேயே சம்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த ஹைபருடைய யுத்தத்திலிருந்து எனக்கு கிடைத்த இந்த கனிமத்துடைய இடம்தான் மிக உயர்வான இடம் அப்படின்னு சொல்றதே எதை காட்டுதுன்னு சொன்னா, நானும் இதை சதகா செய்ய விரும்புறேன். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க அல்லாஹ் சொன்னதாக சிறந்ததைத்தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க, இந்த இதுதான் சிறந்தது என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார் என்ன செய்யலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையை சொல்லி கொடுக்கிறார். அதாவது நீ இப்ப இந்த இடத்தை வித்து இதனுடைய பணத்தை எல்லாத்துக்கும் சதகா செய்ய முடியும், ஆனா அப்படி செஞ்சா அது ஒரே ஒரு தடவையோடு நின்று போய் விடுகிற விஷயம். மாறாக இன்னொரு முறையை முதல் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்கறாங்க, இன் ஷித்த ஹப்பஸ்த அஸ்லஹா வ தஸத்தக்த பிஹா, நீங்க விரும்பினா அந்த இடத்தின் பொறுப்பை நீங்களே வச்சுக்கீங்க. அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது, சொந்தமானதுன்னா பொறுப்பு, அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. ஆனா அந்த இடத்திலிருந்து என்னென்ன வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தை சதகா செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் சதகத்த ஜாரியா, இடம் இடமாகவே இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த இடம் எங்கேயுமே மாறி போகல, இடமாகவே இருக்குது. அந்த இடத்திலிருந்து என்ன வருமானம் வருகிறதோ, வருவாய் வருகிறதோ, அந்த வருவாயை நீங்கள் சதக்கா செய்து கொண்டே இருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே தஸத்தக பிஹா உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை சதக்கா செஞ்சாங்க. அப்படி சதக்கா செய்கிற போது சில நிபந்தனைகள் வச்சாங்க அந்த வக்ஃபினுடைய இடத்துக்கு. இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்றும் இடம்பெற்றிருக்கு, அன்னஹு லா யுபா உ அஸலுஹா, எப்ப இது மாதிரியான ஒரு இடத்தை ஒரு நல்ல காரியத்திற்காக ஒருத்தர் வக்ஃப் செஞ்சிருந்தாரோ பிறகு அந்த இடத்தை எக்காரணம் கொண்டும் விற்க கூடாது. மெயின் விஷயம், வக்ஃபுடைய சொத்தை விற்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுவா நானே ஒரு இடத்த வக்ஃப் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, எப்ப நான் இதை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யறேன்னு சொன்னேனோ அப்பவே என்னுடைய முழு உரிமையும் பறிக்கப்பட்டுரும். இனி அந்த இடத்தை ஏன் இஷ்டப்படிலாம் நான் செய்ய முடியாது. ஆனா ஆரம்பத்திலேயே நான் என்ன செய்யலாம்னா, சில விஷயங்களுக்காக குறிப்பிடலாம், நான் இந்த இடத்தை ஏன் கொடுக்கறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து வர்ற வருமானத்தை வச்சு இவங்க இவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், யாரு ஜிஹாதுக்கு போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எங்கெங்க மக்தபுகள் அங்க மட்டும்தான் என்று நிபந்தனைகள் கொடுவது கூடும். அப்படி சொல்லிட்டார்னா அந்த வக்ஃப் செய்றவர் என்ன சொன்னாரோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ஒரு ஹவுத வக்ஃப் செய்றார், ஹவுது கட்டி கொடுக்கிறார். ஹவுது கட்டி குடிக்கும் போது எல்லாரும் இதுல இருந்து முகம் கைகால்லாம் கழுகி நல்லா ஃப்ரெஷ் ஆகட்டும் அப்படின்ற நியத்து இல்லாம ஒலு செய்வதற்காக வேண்டி மட்டும், சும்மாலாம் அதுல மூஞ்சி கொடுக்கக்கூடாது, ஒலு செய்வதற்காக வேண்டி மட்டும் நான் இந்த ஹவுலை வக்ஃப் செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் நியத்து வச்சு ஒரு ஹவுல வக்ஃப் செஞ்சா அதுல ஒலு மட்டுமே செய்யணும். சாதாரண சும்மா அங்கேயிருந்து வந்தோம், மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு, போய் மூஞ்சி கழுவிட்டு வந்தா ஹராம். இன்னும் சொல்ல போனால் ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் இருக்கும், ஒருவர் மூன்று முறைக்கும் மேலாக நாலாவது தடவை முகத்தை கழுகினால் அந்த தண்ணீர் ஹராம். காரணம் என்னன்னா, அவருடைய வாக்கிஃப் எதை வக்ஃப் செஞ்சாரோ அவருடைய எண்ணம் அவருடைய நியத்து இதுக்குத்தான், அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அவர் சொல்லாத வேற எதுக்கு, அவர் சொல்றார் பள்ளிவாசலுக்கு தான் இந்த இடத்துல நான் வக்ஃப் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா பள்ளிவாசலை தவிர வேற எந்த
எந்த பில்டிங்கும் இந்த இடத்துல கட்டக்கூடாது. ஒருத்தர் மதரசாவுக்கு தான் நான் வக்ஃப் செய்யறேன்னா மதரசா தான் கட்டணும். ஆனா ஒருத்தர் இப்படி தான் வக்ஃப் செய்யும் போதே முஸ்லீம்களுடைய நலனுக்காக நான் இந்த இடத்தை வக்ஃப் செய்யறேன், முஸ்லீம்களுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு எது எது நல்லதாக ஹைராகப்படுகிறதோ அந்த விஷயத்தில் இதை என்ன செஞ்சுக்கிட்டோம், செலவு செய்யட்டும் என்கிற நியத்தில் அவர் வக்ஃப் செஞ்சிருந்தா அப்ப அந்தந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இவ்வளவு இடம் வேஸ்டா கிடக்குது, இது ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி விடுவோம், இந்த இடம் வேஸ்டா கிடக்குது, இங்க நாலு கடையை கட்டி விடுவோம் என்கிற நிலையெல்லாம் எப்பன்னா அவர் இப்ப சொல்லியிருந்தாதான். அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 கிரவுண்ட் இடத்தை கொடுத்தார். இந்த 10 கிரவுண்ட் இடத்துல பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அதே மாதிரி மழை ஜலம் கழிக்கக்கூடிய கழிப்பிடங்கள், இதை தவிர வேற எதுவும் கட்டக்கூடாது. இதுக்கு தான் நான் இந்த இடத்தை வக்ஃப் செய்யறேன் அப்படின்னு ஒரு 10 கிரவுண்ட் இடத்தை ஒரு வக்ஃப் செஞ்சார். அதுல அந்த நேரத்துக்கு தேவை அல்லது இப்போதைக்கு தேவை வெறும் 2 கிரவுண்ட் இடம் இருந்தா போதும் அல்லது 4 கிரவுண்ட் இடம் இருந்தா போதும், மீதி 6 கிரவுண்ட் இடம் சும்மா கிடக்குது, அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. இப்ப அந்த இருக்கக்கூடிய நிர்வாக குழு ஒன்னு சேர்ந்து 6 கிரவுண்ட் இடம் சும்மா கிடக்குது, இந்த 6 கிரவுண்ட் இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டி விட்டா பள்ளியாசல் சார்பா சும்மா இருக்கிற இடத்துல என்று முடிவெடுக்க உரிமை இருக்கிறதா என்றால் இல்ல. அவருக்கு அவங்களுக்கு மட்டுமல்ல நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த அதை பராமரிக்கக்கூடிய உரிமையை அந்த வாக்கிஃப் தானே வச்சுக்கலாம். யார்ட்டே நான் ஒப்படைக்க மாட்டேன், நானே தான் இதை பராமரிப்பேன், நான் இறந்த பிறகு என்னுடைய வாரிசுகள் பராமரிப்பாங்க என்று அவர் சொல்லி இருந்தால் இவருடைய மரணத்திற்கு பிறகு இவருடைய வாரிசுகள் பராமரிப்புக்குள்ளவங்களை மாறுறாங்க, அந்த வாரிசுகள் நினைச்சாலும் அந்த இடத்தை மாற்ற முடியாது. அதனாலதான் வக்ஃப் போர்டு என்று இப்ப இருக்கு, வக்ஃபினுடைய சொத்துக்கள் எல்லாமே அந்த போர்டினுடைய கைவசம் இருக்கு. வக்ஃப் போர்டு என்ன நினைக்குதோ அதெல்லாம் நான் செய்ய முடியாது ஒரு இடத்துல. அது யாரு வக்ஃப் செஞ்சா, செஞ்சவர் யாரு, எதுக்காக வக்ஃப் செஞ்சார். அவர் பள்ளிவாசலுக்குன்னு வக்ஃப் செஞ்சிருக்கும் போது அங்க இன்ஜினியர் காலேஜ் கட்ட முடியாது, அங்க மருத்துவக் கல்லூரி கட்ட முடியாது, அங்க எந்த விதமான கல்லூரிகளும் கட்டுவது ஹராம். காரணம் அவருடைய எண்ணத்திற்கு தான் அங்க மதிப்பு. அவர் ஏன் கொடுத்தார், இந்த சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு இந்த இடத்துல இருக்கு, இது இருக்க கூடாது, அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் தான் கடைசி வரை நிறைவேற்றப்படணுமே தவிர வாக்கிஃபினுடைய சொத்தை அவருடைய அனுமதி இல்லாமல், என்ன சொல்ல போனா அவர் எப்ப வக்ஃப் செய்யறாரோ அப்ப எதுக்காக வக்ஃப் செஞ்சாரோ அதுதான் முடிவு. அதுக்கு பின்னால் அவர் அவரே நினைச்சாலும் அத இடத்தை மாத்த முடியாது. பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செஞ்சிட்டார், வக்ஃப் செஞ்ச பின்னாடி அவருக்கு ஐடியா வருது, அட எதுக்கு பள்ளியாசல்னா 4 பேர் தொழுவாங்க அதோட முடிஞ்சு போயிடும், ஒரு கல்லூரி காலேஜ் கலேஜ் கட்டி விட்டோம்னா எவ்வளோ பணம் அதுலேருந்து வசூலாகும், அதுலேருந்து எவ்வளோ மக்களுக்கு பைத்துல் மால் வச்சு எவ்வளோ நல்ல உதவிகள் செய்யலாமே, உதவி பண்ணலாமே அப்படின்னு அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வக்ஃப் செய்யற சொத்து நேரடியாக அல்லாஹனுடைய மில்கியத்துக்கு போகுது, அல்லாஹ் தான் இப்ப பொறுப்பு. இங்க வெளியில நாம ஒரு நிர்வாகத்தை போட்டு வச்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு பொறுப்பாளியை போட்டு வச்சிருக்கிறோம், தவிர அது ஒட்டுமொத்தமாக அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சொத்தத்தை பொறுத்தவரை அவனே நினைச்சா தான் மாத்த முடியுமே தவிர வேற யார் நினைச்சாலும் மாத்தக்கூடாது. பொதுவாக வக்ஃப் என்பதற்கு என்ன தாரீஃப் சொல்லுவாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா ஹபுசுல் ஐனி அலா மில்கில்லா, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஒரு இடத்தை ஒப்படைப்பது, வத்தசத்துக்கு பிமன்ஃபாத்திஹா, அதனுடைய பிரயோஜனத்தை சதக்கா செய்வது. இந்த ஹதீஸ் மிக தெளிவானது. ஆனா பொதுவாகவே இது அல்லாமல் வேறு சஹாபாக்களுடைய காலத்தில் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காரணம் இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் எல்லா கிதாபுகளிலேயும் வக்ஃபினுடைய பாடத்துல இருக்கு. புகாரி, முஸ்லீம், அபுதாவுது, நசாயி, எந்த கிதாபை எடுத்தாலும் இதே விஷயம்தான், உமர் ரலியல்லாஹுனுடைய இந்த வக்ஃப் தான் வந்து நிக்குது. இது ஆனால் ரொம்ப தெளிவாகவும் இருக்கு, எப்படி வக்ஃப் செய்யப்படணும் எல்லாவற்றுக்கும் உண்டான தெளிவு இந்த ஒரே ஹதீஸிலேயே இருக்கிறது. இதுல ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னஹு லா யுபாஉ அஸலுஹா, இதனுடைய அசல் இடத்தை விற்பனை செய்யக்கூடாது. வலா துபாஉ வலா தூரிசு, அதுபோல இது வராசத்தான பொருளாகவும் ஆக்கப்படாது. நான் ஒரு இடத்த வக்ஃப் செஞ்சிட்டேன், நான் இறந்த பிறகு என் பிள்ளைக்கு அந்த சொத்து போகாது, அது வக்ஃபுன் லில்லாஹி தஆலா, என் சொத்துல அது வரவே வராது. வலா தூரிசு, அது வராசத்தான பொருளாகவும் ஆக்கப்படாது. வலா தூஹிபு, அதை யாருக்காவது ஹிபத்தாக அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படக்கூடாது. அந்த இடத்தை பிறகு
டைம் வந்த பிறகு பாவம் அவங்க அத்தா தான் வக்கு செஞ்சாரு, பிள்ளை இன்னைக்கு இந்த பாடுபடுறான் பாவம், அதுல இருந்து கொஞ்சம் இடத்த ஒரு 2 ஏக்கர் இடத்த அல்லது 2 கிரவுண்ட் இடத்த பிள்ளைக்காக ஒதுக்கலாம், அவங்க அத்தா தானே வக்கு செஞ்சாரு. 10 கிரவுண்ட் இடத்த பள்ளியாசலுக்கு அவங்க அத்தா தான் கொடுத்துருக்கிறார், அவங்க அத்தா தான் 10 கிரவுண்ட் இடத்தையும் பள்ளியாசலுக்குன்னு வக்கு செஞ்சிருக்கிறார். இப்ப அவருடைய பிள்ளைகள் பார்த்தா ரொம்ப சிரமப்படுறாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்கள்ட்ட போய் நிக்க வேண்டிய சூழல்கள் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இந்த இடமே எக்ஸ்ட்ரா தானே இருக்கு, 8 கிரவுண்ட் மட்டும் பள்ளியாசலுக்கு வச்சுக்குவோம், 2 கிரவுண்ட் அந்த பிள்ளைகளுக்காக கொடுப்போம் அப்படின்னு முடிவு செய்ய முடியாது. எல்லா தூஹிபு, யாருக்கும் ஹிபத்தாக யாருக்கும் அன்பளிப்பாக அந்த இடத்தை கொடுக்கப்படக்கூடாது. அதே மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய அந்த மன்ஃபாத்தை அந்த பிரயோஜனத்தை யாருக்கெல்லாம் செலவழிக்கணும் என்கிற உரிமையும் வக்ஃப் செய்யக்கூடியவருக்கு இருக்கு. ஃபத்த சத்தக பிஹா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இந்த இடத்தினால் வரக்கூடிய பிரயோஜனத்தை ஃபில் ஃபுகரா, ஏழைகளுக்கு செலவு செய்யணும், வஃபில் குர்பா, சொந்தக்காரர்களுக்கு செலவு செய்யணும். இதுல 2 விதமான சொற்கள் இருக்கு. ஒன்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் என்கிற அர்த்தம், அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கராபத், கராபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய கராபத்துகளுக்கு அந்த இடத்துடைய மன்ஃபாத் கொடுக்கலாம்ங்கற அர்த்தம். ஆக வல் குருபா வஃபிர் ரிகாபி, அடிமைகளை உரிமை விடுவதற்காக இந்த பணத்தை செலவழிக்கலாம். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக போறவர்களுக்காக இந்த பணத்தை கொடுக்கலாம். வபனி சபீல், இன்னும் வழிப்போக்கர்களுக்காக, ஒருத்தர் வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்தார் பெரிய பணக்காரர், இங்க வந்த இடத்துல அவருடைய பணம் எல்லாம் போயிடுச்சு, இப்ப நிராயுதபாணியா நிக்கிறாரு, இவருக்கும் இதுல இருந்து என்ன செய்யலாம், பணகாசுகள் கொடுக்கலாம். அதுபோல விருந்தாளிகள் வர்றாங்களே, அந்த விருந்தாளிகளுக்கும் இதுல இருந்து செலவு செய்யலாம். இந்த நிபந்தனை இருந்தாதான் வக்ஃபு சொத்தில் இருந்து விருந்தாளிக்கு சோறு போடணும். இந்த நிபந்தனை இல்லாத பட்சத்தில் வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு இடத்துல அதிலிருந்து வரக்கூடிய மன்ஃபாத்துல பிரயோஜனத்துல, நான் அண்ணன் வந்தாரு, எங்க மாமா வந்தாரு, எனக்கு தெரிஞ்சவர் வந்தாரு, அவருக்கு டீ வாங்கி கொடுக்குறேன், அவருக்கு வடை வாங்கி கொடுத்தேன், அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் இந்த கணக்குல எழுத முடியாது. வர்ற விருந்தாளிகளுக்கும் செலவழிப்பது ஆகும் என்று அந்த வாக்கிஃப் வக்ஃபு செய்தவர் அனுமதி கொடுத்திருந்தால் மட்டுமே செலவு செய்ய முடியும். வலா ஜுனாஹ அலாமன் வலியஹா, இதையும் சொன்னாங்க, யார் பிறகு எனக்கு பின்னால் யாரை இதை பொறுப்பாக எடுத்து நடக்கிறார்களோ அவங்களுக்கும் அய்யாக்குல மின்ஹா பில் மஅரூஃப், நல்ல விதத்தில் இதிலிருந்து சாப்பிடுவது தவறல்ல. அதை நம்ம ஏற்கனவே நேற்று கூட பராமரிப்பு செலவுன்னு ஒண்ணு பார்த்தோம், அந்த பராமரிப்பு செலவு இவர் எடுத்துக்கலாம், சம்பளமாக இவர் எடுத்துக்கலாம், அதுவும் தப்பல்ல. பில் மஅரூஃப் அவ் யுத்திம சதீகன் ஗ைர முதஅவ்வலன் ஃபீஹி, அதே போல அவருடைய நண்பர்கள் வருகிற போது அவர்களுக்காக வேண்டியும் இந்த பொருளில் இருந்து சாப்பிடவோ உண்ணவோ எடுத்து கொடுக்கலாம் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வக்ஃபை செஞ்சாங்க என்று நீண்ட ஹதீஸ். அதே மாதிரி இந்த வக்ஃபுனுடைய பராமரிப்பு செலவை என்னுடைய வாரிசுகள் தான் நிர்வாகம் செய்யணும் என்றும் ஷர்த்து வைக்கலாம். ஏன்னா இந்த ஹதீஸிலே கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, தலீஹி ஹஃப்ஸா மா ஆஷத், எனக்கு பிறகு என்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த சொத்துக்கு பொறுப்பாளியாக இருப்பாள். நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் பொறுப்பு என் சொத்துக்கு, இந்த அல்லாஹ்வுடைய இந்த வக்ஃபுடைய சொத்துக்கு. எனக்கு பின்னால் வேற யாரோ வந்து இதை அப்படிலாம் செய்யக்கூடாது, என்னுடைய வராசத்துகளுடைய கையிலே தான் இது இருக்கணும். ஆனா என் வாரிசுகள் இதுல இருந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தேவையான அளவுக்கு மட்டும் எடுக்கணும், சொந்தம் கொண்டாடக்கூடாது. இது எங்க அத்தாவுக்குள்ளதுதான் என்று சொந்தம் கொண்டாட முடியாது, தவிர அதனுடைய பிரயோஜனங்களை அனுபவிப்பது கூடும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதையும் மிக தெளிவாகவே சொல்லி இருந்தார்கள். அதே போல வக்ஃபுனுடைய சொத்துக்கள் பொறுத்தவரை, இப்ப பழங்காலத்துல வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க, எப்ப வக்ஃபு செஞ்சதுன்னே நமக்கு தெரிய கண்டுபிடிக்க முடியல, யாரு வக்ஃபு செஞ்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பள்ளியாசல இடம் இருக்கு, பெரிய இடமா இருக்குது, அந்த பள்ளியாசலுடைய இடத்தை வக்ஃபு செஞ்சது யாருன்னு தெரியல, அது எதுக்காக வக்ஃபு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா அதுவும் தெரிய முடியல. இடம் வக்ஃபோர்டுக்கு சொந்தம், அது மட்டும்தான் நமக்கு தெரியுதே தவிர யார் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, எதுக்காக வக்ஃபு செஞ்சாங்க, இந்த நிலவரம் எதுவுமே தெரியாத பட்சத்தில் இந்த இடத்தை எப்படி மாத்தலாம். இப்ப பள்ளியாசல்ல இவ்வளவு பெரிய பள்ளி தேவையில்ல, பாதி அடிச்சுட்டு பாதி பள்ளியாசல் வச்சுக்குவோம், மீதிய மண்டபமா கட்டிக்குவோம், மீதிய ஸ்கூல் கட்டிக்கலாம், முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டுவோம் என்றெல்லாம் முடிவெடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா காலி, சீஃப் காசின்னு சொல்லுவோமா இல்லையா, அவருக்கு தான் அந்த உரிமை. வக்ஃபுனுடைய சொத்துக்களை பொறுத்தவரை காசி தான் முடிவெடுக்கணும், வக்ஃபோர்டு முடிவெடுக்க கூடாது. வக்ஃபோர்டு முடிவெடுக்க கூடாது,
காதி இஸ்லாமியர்களால் இவர் நீதிபதி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இவர் தான் காசி என்று யாரை நியமிக்கிறதோ அந்த காசி முடிவெடுக்கலாம் பரவாயில்ல இதுல இந்த இடத்தை கட்டலாம் இந்த இடத்தை இதுல இருந்து ஒதுக்கிக்கலாம் என்கிற நிலவரங்களை பொறுத்தவரை அந்த காதி அவர் தீர்ப்பு செய்வதற்கு அதை மாற்றுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதே போல இப்ப பொதுவாக இந்த பள்ளிவாசல் என்று மட்டும் கிடையாது, கிணறுகள் இருக்கு, அதுவும் சரகத்து ஜாரியாதான். ஒருத்தர் கிணறு ஒன்னு தோண்டி போட்டாரு, தோண்டி போட்டுட்டு அதுல இருந்து யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்களுடைய தன்மை எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கிணறை பராமரிக்கிற பொறுப்பு யாராவது ஒருத்தவங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். அப்ப அவர் என்ன நியத்தில் அந்த கிணறை வக்ஃபு செய்தாரோ அந்த நியத்துக்கு அந்த கிணறு பயன்பட வேண்டும். இப்ப பல பேர் வந்து பள்ளிவாசலுக்கு குர்ஆன் வக்ஃபு செய்வாங்க, குர்ஆன் வாங்கிட்டு வந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறது. இப்ப இந்த குர்ஆனை இப்ப ஒருத்தர் குர்ஆனை கொண்டு வந்து மஸ்ஜித் மாமூருக்காக நான் வக்ஃபு செய்யறேன் அப்படிங்கிற நியத்தில் வச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்ப அவர் மஸ்ஜித் மாமூருக்காக என்று சொல்லி வச்ச பிறகு நாம என்ன நினைக்கிறதுனா, ஏய் அல்லாஹ் இவ்வளோ குர்ஆன் இருக்கு, மஸ்ஜித் மாமூருக்கு இவ்வளோ குர்ஆன் தேவையா, எவ்வளோ வேஸ்டா போகுது. பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளி ஒன்று இருக்கு, அந்த பள்ளி அதில் குர்ஆனே இல்லை, இங்கிருந்து ஒரு 10-20 குர்ஆன் எடுத்து அங்கே வச்சிருவோம் என்று நிர்வாகமே முடிவு செய்தாலும், ஒருவேளை அவர் வக்ஃபுன்லி மஸ்ஜித் மாமூர், மஸ்ஜித் மாமூருக்குண்டான வக்ஃபு என்று அவர் வக்ஃபு செய்திருந்தால் அதை இடமாற்றம் செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இங்கேதான் இருக்கணும். இப்படி வக்ஃபு செஞ்சிருக்கிறார். வக்ஃபுன் லில்லாஹி தஆலா. பொதுவாக நீங்க குர்ஆன்ல இந்த வார்த்தையை பார்க்கலாம். இப்ப சவுதியில இருந்து தான் குர்ஆன் வாங்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வக்ஃபுன் லில்லாஹி அப்படின்னு முத்திரை குத்திருப்பாங்க. அல்லாஹுக்காக இது வக்ஃபு, அல்லாஹுக்காக இது வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இதை பொறுத்தவரை நோக்கம் என்னன்னா குர்ஆன் ஓதப்படணும். இங்க உள்ளவங்க தான் ஓதணும், அங்க உள்ளவங்க தான் ஓதணும், இந்த பள்ளியில தான் இருக்கணும், அந்த பள்ளியில தான் இருக்கணும்ங்கிற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. எங்க இருந்தாலும் சரி குர்ஆன் ஓதப்படணும் என்பது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். அதனாலதான் போறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கலாம் தப்பில்ல, வீட்டுல வச்சு ஓதலாம் தப்பில்ல, வக்ஃபுன்னு ஐயோ பள்ளியாசலுக்கு தானே சொந்தம் அப்படின்னு பள்ளியாசல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாமளே நம்ம வீட்டிலேயே வச்சு அதை யூஸ் பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். ஆனா இங்க நம்ம ஏரியாவை பொறுத்தவரை நாம நம்மளுடைய ஜனங்கள் குர்ஆனை கொண்டு வந்து கிஃப்ட் பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா பள்ளியாசல்ல ஓதப்படணுங்கிறதுக்கு தான். நான் பள்ளியாசலுக்கு வக்ஃபு செய்யறேன், மஸ்ஜித் மாமூர்ன்ற நியத்து இல்லாவிட்டாலும் கூட பள்ளிவாசலுக்கு நான் கொடுக்கறேன் என்கிற நியத்துல தான் கொடுப்பாங்க. அதனாலதான் பள்ளிவாசல்ல இருக்கிற குர்ஆனை என் வீட்டுல குர்ஆன் இல்ல அதனால கொண்டு போயிடறேன் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. ஹம்மத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏழ்மை வரணும்னு ஆசையா இருக்கா? அப்படி யாரும் ஆசைப்பட மாட்டோம், இன்னும் வேணும்னு ஆசைப்படுவோம். ஒருவேளை உங்களுக்கு பெரிய சொத்து, நீங்க பெரிய கோடீஸ்வரன், ஆனா கொஞ்ச நாள்லயே பிச்சைக்காரன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஒண்ணும் தேவையில்லை. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தொடப்பம் இருக்கா இல்லையா, சாதாரணமா கூட்டுற தொடப்பம், அந்த தொடப்பத்தினுடைய ஒரு குச்சியை கொண்டு வந்து உங்க வீட்டுல வைங்க, ஆட்டோமேட்டிக்கா வருமா வந்துடும் சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்கு சொந்தமான சர்வசாதாரண ரொம்ப மோசமாக கருதக்கூடிய ஒரு விளக்குமாறு, அதனுடைய ஒரு குச்சி உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் வீட்டில் இருக்கிற பணம் ஒட்டுமொத்தம் இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் பள்ளிவாசலுடைய சொத்துக்களுடைய விஷயத்திலேயும் வக்ஃபுனுடைய சொத்துக்களுடைய விஷயத்திலேயும் ரொம்ப உஷாரா இருக்கணும். அதனுடைய ஒரு பகுதியை நம்ம பொருளோடு சேர்த்தாலே நமக்கு முசீபத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பல பேருடைய நிலைமைகளை நம்ம பார்த்திருக்கலாம், கொடிகட்டி பறந்தவங்க முத்தவள்ளியா இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் அப்படின்லாம் பெரிய பெரிய இருந்திருப்பார். ஆனா அவங்களுடைய பின்னால் வரக்கூடிய காலங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான காலங்களாக போயிருக்கும். எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், பல இடங்கள்ல பல பள்ளிகள்ல இந்த நிலை, அதாவது இந்த பதவியை பிடிக்கணும் என்பதும் நிர்வாகத்தை பிடிக்கணும் என்பதும் மிக மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. வக்ஃபு என்பதும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு, வக்ஃபோர்டு என்பதும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதை நிர்வகிப்பதெல்லாம் காரணம் வந்து அந்த வக்ஃபுனுடைய சொத்துக்கள் பாதுகாப்பு என்பதெல்லாம் இரண்டாவது பிரச்சனை. ஒரு அது ஒரு பதவி, ஒரு கண்ணியமான ஒரு பதவி, ஒரு உயர்தரமான ஒரு பதவி, இதற்காக வேண்டுமே. ஆனா சாதாரண பதவியை பெற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை பற்றி நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேஷம் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தினாங்க, எதுக்காக போனாங்க? எங்கேயாவது யாருக்காவது கஷ்டம் ஏற்பட்டா அல்லாஹ் என்னதான் கேட்பான்? இப்படி கேட்க மாட்டான், இப்படி சொல்லி தப்பிச்சுக்க முடியாது. யா அல்லாஹ் நான் இங்கதான் ஆட்சி பண்ணேன், ஆனா இந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்கு,
சுற்றளவு எவ்வளவு இருக்கு, எல்லா இடத்துக்கும் போய் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் நான் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்க முடியும். அதனால இருக்கிற இடத்துக்கு என்ன பிரச்சனைகள் வருதோ அதை மட்டும் நான் சால்வ் பண்றேன், நான் போய் தேட மாட்டேன் என்று ஒரு அமீர் ஒரு தலைவர் சொல்ல முடியாது. எப்ப அவர் நான் தலைமையை ஏத்துக்கிறேன் என்று சொல்றாரோ அப்பவே அவர் மண்டையில விழுந்துருது, இவ்வளவு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் தீர்த்து வைக்கணும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி ஆகணும். அதனாலதானே உமர் ரதியல்லாஹு தஆலாவும் மாறு வேடங்கள் போட்டுக்கிட்டு நகர்வலம் வந்தாங்க, சுத்தி பார்த்தாங்க யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. அப்படி வரும்போதுதான் உமர் ரதியல்லாஹு தஆலாவர்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பெண் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் எனக்கு இல்லாமல் போயிருந்தால் என்னுடைய கட்டில் இன்று ஆடிக்கொண்டிருக்கும் அப்படின்றா. என்ன இது, இவருக்கு யா என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தெரிய வருது அவருடைய கணவர் ஜிஹாதுக்கு போயிட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில அவர் பாட்டுல கிளம்பி போயிட்டார். இங்க அவருடைய மனைவி இருக்கிறா, தனியா இருக்கிறா, போய் பல வருடங்கள் ஆயிப்போச்சு, இன்னொரு திரும்பி வரல. அப்ப அந்த பெண் படிக்கிற கவிதை சொல்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இல்லையானால் நான் விபச்சாரத்துக்கு போயிருப்பேன், என் கட்டில் ஆடி இருக்கும் என்றால் நான் விபச்சாரத்துக்கு போயிருப்பேன், அல்லாஹ் பயந்ததுனால இந்த மனுஷன் வருஷ கணக்கில் போனாலும் நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்று அவள் படித்த உடனே உமர் ரதி அல்லாஹால மகள் ஹஃப்ஸா ரதி அல்லாஹாலான வந்து கேட்டாங்க, ஒரு பெண் ஒரு கணவனை தவிர்த்து இல்லாம எவ்வளவு காலம் வாழலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம்? ஹஃப்ஸா ரதி அல்லாஹாலானுங்க இப்படி கை காட்டினாங்க. உமர் ரதி அல்லாஹாலான் இதை 4 மாதம் என்று புரிந்தார்கள். புரிஞ்சிட்டு அப்போவே ஆணையை பிறப்பித்தாங்க, யார் எந்த ஜிஹாதில் போகக்கூடிய எந்த போராளியாக இருந்தாலும் சரி 4 மாசத்துக்கு மேல வெளியில தங்க கூடாது, வீட்டுக்குள்ள வந்துடணும். 4 மாசத்துக்கு மேல ஒருத்தனை செய்யக்கூடாது, வெளியில தங்கக்கூடாது, கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பியே ஆகணும் என்கிற சட்டத்தை உமர் ரதி அல்லாஹு தான் அவருடைய காலத்தில் நிறைவேற்றினாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் தேடி போய் கண்டுபிடிச்சாங்க உமர் ரதி அல்லாஹு. அதுதான் ஒரு பதவிக்குண்டான அழகு. ஒரு பதவியை நாம் கேட்டு பெறுவது சாதாரண விஷயம் அல்ல, அந்த பதவிக்கு தகுந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வது. வக்ஃபினுடைய சொத்துக்களை பொறுத்தவரை மிக நீண்ட சட்டங்கள், எந்த வாக்கிஃப் எதற்காக அவர் நியத்தி செய்து அந்த இடத்தை அந்த பொருளை கொடுத்திருக்கிறாரோ அதில் மட்டுமே அதை உபயோகிக்க வேண்டும், வேறு எதில் உபயோகித்தாலும் அது அநியாயமான நிகழ்வாக அநியாயமான உபயோகிப்பாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா அவனுடைய பாதையில் தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய நல்லவர்களாகவும் அவனுடைய பாதையில் வக்ஃபுகளை செய்யக்கூடிய நல்ல நிலையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.